வணக்கம் ஃபோக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஹேஷ்டாக் சீரீஸ் பண்ணி. ஸோ இந்த ஹேஷ்டாக் சீரீஸில் போன வாரம் நடந்த சில ட்ரெண்டிங் டாபிக்ஸையும் சில சம்பவங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். இது ட்ரெண்டிங் டாபிக்லாம் இல்லை, பட் இந்த வாரம் நடந்த ஒரு சிறிய சம்பவம், பிளாக்ஷிப் ஸ்கேம் 2020. ஏதோ ஹாலிவுட் பட டைட்டில் மாதிரி இல்லை. நம்ம பசங்கக்கிட்ட இருக்க ஒரு கெட்ட பழக்கமே இதுதான், ஏதாவது ஒன்று பார்த்துட்டா போதும் அதை பற்றியே யோசித்து ஏதாவது ஒரு பேரை வச்சுருவானுங்க. இப்போது ரீசெண்டாக அந்த மணி ஐஸ்ட்னு ஒன்று வந்தது, அது வந்ததுக்கப்புறம் நைரோபி மாஸ்கோன்னு அவன் நாய்க்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போது இந்த ஸ்கேம் 1992 ஒரு சீரீஸ் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு, அதை பேஸ் பண்ணி இந்த பிளாக்ஷிப் ஸ்கேம் 2020 பேரை வச்சிட்டானுங்க. ஸ்கேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, பட் அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கலாம். பிளாக்ஷிப் அப்படின்றது ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல், வீடியோஸ்லாம் போடுவாங்க. போன தீபாவளி 2019 என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வீடியோவில் ஒரு ஆட் ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பீஷாபி அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்கு ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. பீஷாபி அப்படின்ற வெப்சைட் என்னென்னா, ஒரு 30,000 மதிப்புள்ள ஃபோனை சில ஆஃபர்ஸ்லாம் பண்ணி 10,000 12,000 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. நம்ம பசங்களை பற்றி சொல்லவா வேணும், மாட்டு மூத்திரம் 70% ஆஃபில் இருக்குது அப்படின்னாலே மடக்கு மடக்குன்னு வாங்கி குடிப்பானுங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வெப்சைட்காரன் ஃபுல் ஆர்டரை பிளேஸ் பண்ணி அபேஸ் ஆயிட்டான். அவங்க எங்களே எவிங்க அவங்க இந்த நிற்கிறாங்கல்ல, இந்த வேலை தானே வேணாங்கிறது, அவங்க எங்க அப்படி கேளு சொல்லுடைய கருப்புட்டி உண்மை தெரியாது. இங்கே ஆர்டரை பிளேஸ் பண்ணவங்க பீஷாபி அப்படின்ற ஒரு ஆப்பை நம்பி யாருமே ஆர்டர் பிளேஸ் பண்ணல, அதை ப்ரொமோட் பண்ண பிளாக்ஷிப் அப்படின்ற ஒரு சேனலுக்காக தான் இங்கே ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த சேனல் கிட்டத்தட்ட 3 வருஷம் மேலே இதே மீடியா பிளாட்ஃபார்மில் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது, நீங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவிலும் எங்கள் கிட்ட ஒரு 200-க்கும் மேற்பட்ட ஆட்கள் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் ஒருத்தர் கூட இந்த வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் செக் பண்ணல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செருப்பால் அடித்த மாதிரி இருக்குடா. இந்த ஸ்கேம் 1992 அப்படின்னு ஒரு சீரீஸ் சொன்னல, அதில் ஒரு டைலாக் வரும், த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் திங் இன் திஸ் வேர்ல்டு இஸ் ட்ரஸ்ட், சீப் பீப்புள் கான்ட் அஃபோர்ட் இட். இந்த டைலாக் பக்காவாக இப்போ நடந்த இன்சிடென்ட்டுக்கு பொருந்தது, உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையை நீங்களே உடச்சிட்டீங்க. இனிமேல் நீங்கள் ஒரு ஆட் ப்ரொமோட் பண்ணி அந்த ஆடில் போய் எதாவது வாங்கணும் அப்படின்னாலே 1-2 வாட்டி மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதில் ஸ்கேம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெரிய விஷயம்லாம் இல்லை, ஏன்னா 2019 நடந்த ஒரு விஷயத்தை தோண்டி திருப்பியும் ஒரு சம்பவத்தை போன வாரம் உருவாக்கியிருக்காங்க. வெறும் அறிக்கை விட்டால் மட்டும் பத்தாது, உங்களால் இந்த இஷ்யூவை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், இந்த வாரத்தோட முக்கியமான டாபிக் இந்த புயல். இந்த புயல் எப்படின்னா, பிக்பாஸ் ப்ரொமோ மாதிரி தான், ஜஸ்ட் இந்த ப்ரொமோவா பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்கும், உள்ள ஏதோ நடக்க போகுது அப்படின்னு நினைப்போம், பட் ஷோக்குள்ள போய் பார்த்தாதான் தெரியும் ஒரு கருமமும் இருக்காது. சீரியஸா அதே மாதிரி தான் இந்த புயலும், நியூஸ் சேனல்லாம் வேற லெவல்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த புயல் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் சென்னையே இருக்காது, சென்னை வரலாறு காணாத அளவுக்கு தண்ணி ஏற்பட போது, பாண்டிச்சேரி என்ன ஆகும் தெரியல அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. கடைசியில ஒண்ணுமே நடக்கல. இந்த நியூஸ் சேனலுக்கு ஒரு சின்ன டாபிக் கிடைச்சாவே ஒரு நாளைக்கு உட்காந்து பேசுவாங்க. இதுல புயல் வேற சொல்லிட்டாங்களா, 3 நேரம் ஃபுல் இதே டாபிக் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் பதட்டமா இருந்தா நியூஸ் பார்ப்போம், ஓ இதுதான் விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு சால்வ் ஆயிடும், பட் இப்போ நியூஸ் சேனல் பார்த்தாதான் நம்மளுக்கே பதட்டம் ஏற்படுது, அந்த அளவுக்கு ஓவர் ஹைப் கொடுத்துட்டு இருக்கானுங்க இந்த நியூஸ் சேனல்கள்லாம். அதுக்கப்புறம் டிஎன் கவர்மெண்ட் அண்ட் ஒர்க்கர்ஸ் உண்மையிலே பாராட்டி ஆகணும், இந்த புயல் டைம்ல வேற லெவலில் ஒர்க் பண்ணாங்க, அதே மாதிரி பெரிய அளவுக்கு பாதிப்பும் ஏற்படல, ஸோ சூப்பராக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று சொல்லி ஆகணும், இந்த வீடியோ எடுக்கும்போது வந்த ஒரு பிரேக்கிங் நியூஸு, நெக்ஸ்ட் ஒரு 48 hours ஒரு புது புயல் உருவாக சான்ஸ் இருக்காம், ஸோ பி சேஃப் மக்களே. நெக்ஸ்ட், நம்ம எல்லாரோட ஃப்ரெண்ட்ஸு கேங்லேயும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும், எல்லாரும் கட்டடிச்சு மாட்டிப்போம், எச்ஓடி ரூம் வாசலில் பயத்தோடு நின்றுட்டு இருப்போம், அதில் ஒருத்த மட்டும் சிரிச்சுக்கிட்டே என்ன வேணால் நடக்கட்டும் எனக்கு என்ன அப்படின்னு ஜாலியாக இருப்பான், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவர். அவன் புயல் வரப்போது பால் வாங்கணும், பிரெட்டு பேக்கெட் வாங்கணும், மெழுகுவத்தி வாங்கணும்னு ஓடிட்டு இருக்காங்க. இதுல என் தலைவன் தாஜ் கோரமெட்ல சூட் ரூம் புக் பண்ண மாதிரி ஜாலியா படுத்துட்டு இருக்காரு, அங்க நிக்கிறான் என் தலைவன். குளிச்சது போல இருக்கான்.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கா ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் அண்ட் கெட் அபிஃபைட். மக்களை தான் மகிழ்ச்சியாக வச்சிருப்பேன். ஆர்வக்கிட்ட ரெக்கிட்ட ரெக்கிட்ட ஆர்வக்கிட்ட ரெக்கிட்ட ரெக்கிட்ட.